Hello guys, இது உங்களுக்கு தெரியுமா? Friends, நம்ம கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், டென்னிஸ் மேட்ச் எல்லாம் பாத்துறோம். ஆனா ஹாக்கி மேட்ச் பாத்துருக்கீங்களா? பாத்துருப்பீங்க தான், பட் கடல்ல ஹாக்கி விளையாடி பாத்துருக்கீங்களா? கடல்ல ஹாக்கி மேட்சா? எஸ். கனடால இருக்க நியூ ஃபவுண்ட்லேண்ட்ல அட்லாண்டிக் ஓஷியன் இருக்கு. இந்த ஓஷியன் சம்டைம்ஸ் அப்படியே ஐஸ் கட்டி போல உறைஞ்சு போயிடுதான். அது எப்போலாம் அப்படி உறைஞ்சு போகுதோ அந்த நேரத்துல மக்கள் அங்க ஹாக்கி விளையாடுவாங்களாம். கடல்ல ஹாக்கி விளையாடுறத பார்க்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. நமக்கெல்லாம் பிரீத் பண்ண ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? கேட்டா ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் சொல்வீங்க, பட் ஃபுல் ஆக்சிஜனும் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல இருந்து மட்டும் கிடைக்கிறது இல்ல. கடல்ல வாழ்ற சிறிய வகை நீர்வாழ் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சன்லைட்டை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே அனுப்புதான். இதுல இருந்தும் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஓ, ஆண்களுக்கு கூட குழந்தை பிறக்குதா? என்னடா இவா இப்படி கேக்குறான்னு பாக்குறீங்களா? கடல் வாழ் உயிரினங்கள்ல மேல் பிரெக்னன்சி நடக்குதான். சீ ஹார்ஸ் அண்ட் பைபிஷ் இந்த இரண்டு கடல் வாழ் உயிரினங்கள் மட்டும்தான் மேல் பிரெக்னன்சி பண்ணதான். இன்ட்ரெஸ்டிங்னா, கடல்ல வாழ்ற உயிரினங்கள் இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, கடல்ல இருந்து வர சவுண்ட்ஸ் கூட மிஸ்டீரியஸா தான் இருக்கு. கடலுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கு, அது என்ன சவுண்ட் உங்களுக்கு தெரியுமா? கடலுக்கு அடியில இருந்து எக்கச்சக்கமான சவுண்ட்ஸ் வரும். ஆனா இதுல அதிகமான சத்தமா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்க சவுண்ட் ஒரே ஒரு சவுண்ட் தான், அது ப்ளூப். இந்த சவுண்ட 1997ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கடல் ரிப்ளை அனுப்புமா? மெசேஜ் பண்ணா மனுஷங்க கிட்ட இருந்தே ஒழுங்கா ரிப்ளை வர்றது இல்ல. இதுல எப்படிங்க கடல் ரிப்ளை அனுப்போம் அப்படின்னு தானே கேக்குறீங்க? ரிப்ளை பண்ணுதாமே. ஆமாங்க, ஹரால்ட் ஹாக்டன் ஒருத்தர் லெட்டர் எழுதி தன்னுடைய அட்ரஸையும் எழுதி அந்த லெட்டரை ஒரு பாட்டில்ல போட்டு அடைச்சு கடல்ல போட்டுருவாராம். அந்த லெட்டர் போன போக்குல டிராவல் பண்ணி எங்கேயோ யார் கையிலயோ கிடைச்சு அவங்க இவருக்கு ரிப்ளை பண்ணுவாங்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல? இப்படி ஒன்னு ரெண்டு இல்லைங்க, ஹரால்ட் 4800 லெட்டர்ஸ் கடல்ல போட்டிருக்காராம். அதுல 3000 லெட்டர்ஸ்க்கு ரிப்ளை வந்திருக்கான். குயிட் இன்ட்ரெஸ்டிங்னா. உங்களுக்குலாம் நான் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்ன மோட்டிவேட் பண்ண லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.